முக்கியமா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தரப்புல இருந்து நீண்ட நாட்களாக வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை இப்போது நிறைவேறி இருக்கிறதுன்னு நாம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுல மீண்டும் பள்ளி கல்வி இயக்குனர் பொறுப்பு என்பது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இரண்டு ஆண்டுகளா இந்த முறை 2021ல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனடியாக அந்த பொறுப்பு என்பது மாற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 169 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பொறுப்புன்னு அதை பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து இந்த பள்ளிக்கல்வி இயக்குனர் பொறுப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பதிலாக கமிஷனரை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்தது. கல்வித்துறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கிறது என்கிற அடிப்படையில் அப்படியான ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டது. திரு நந்தகுமார் ஐஏஎஸ் வந்து அதில் நியமிக்கப்பட்டு பல மாற்றங்கள் கல்வித்துறையில் செய்யப்பட்டதையும் பார்த்தோம். நிறைய வெளியிலிருந்து கல்வித்துறை சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் பள்ளி கல்வித்துறை சார்ந்து இயங்கக்கூடிய பல்வேறு செயற்பாட்டாளர்களையும் கூட கல்வியாளர்களை எல்லாம் உள்ளடக்கி பல்வேறு முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு வந்திருந்தார்கள். சமீபத்திய அந்த ஐஏஎஸ் மாற்றத்தில் அவரும் மாற்றப்பட்டிருந்தார். இப்போது நேற்று வந்திருக்கிற அறிவிப்பில் பள்ளிக்கல்வி இயக்குனர் பொறுப்பு மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. திரு அறிவொளி பள்ளிக்கல்வி இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பள்ளிக்கல்வியில் நீண்ட நெடுங்காலம் பயணித்தவர். கல்வித்துறையில் பல ஆண்டுகள் அவருக்கான அனுபவம் என்பதும் இருக்கிறது. ஏற்கனவே டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்திருக்கிறாரு. நூலகமில் நூலகத்துறையினுடைய இயக்குனராகவும் இருந்திருக்கிறார். இன்னும் பல்வேறு நிலைகளில் தன்னுடைய பணியை பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தும் கூட இப்போ தொடக்க கல்விக்கான இயக்குனராக இருந்தார். அங்கிருந்து இப்போ பள்ளிக்கல்வி இயக்குனர் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். ஆசிரியர்கள் பெரும்பாலும் ஆசிரியர் சங்கங்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்ததுன்னா அந்த இயக்குனர் பொறுப்பை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஏன்னா ஆரம்ப கட்டத்திலிருந்து கல்வித்துறையோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர்களுக்கு தான் இந்த துறை குறித்த பிரச்சனைகள் தெரியும், நடைமுறை சாத்தியம் எது இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஆசிரியர்களுடைய பிரச்சனையும் நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகளையும் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருவர் கல்வித்துறையிலேயே இருக்கக்கூடிய ஒருவரே இயக்குனராக வரும்போது அவருக்கு அந்த புரிதல் இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன் வச்சாங்க. ஒரு ஆரம்ப கட்டத்திலிருந்து சிஓ ரேங்க்ல இருந்து தொடங்கி கல்வித்துறையினுடைய பள்ளி கல்வியினுடைய இயக்குநராக வரும்போது பல்வேறு நிலைகளில் பல்வேறு கட்டங்களில் அவர் நேரடியான கள அனுபவத்தோடும் வருவார். அவருக்கு மாணவர்களுடைய அல்லது பெற்றோர்களுடைய ஆசிரியர்களுடைய அதே போல கல்வி நிறுவனங்களுடைய பிரச்சனைகள் என்பது தெரியும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த மாற்றம் என்பது இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் இன்னும் எவ்வளவு தூரம் கல்வித்துறையில் கூடுதலான வாய்ப்புகளை அல்லது பள்ளிக்கல்வியில் ஏற்கனவே நல்ல ஒரு நிலையில் இருக்கிறோம் இன்னும் கூடுதலாக கூர்மைப்படுத்தி அதை கொண்டு செல்வதற்கான எந்த அளவில் இந்த மாற்றங்கள் பயன்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் வாய்ந்த ஒருவர் அறிவொளி அவர் பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குநராக நியமிக்கப்பட்டிருப்பதை பலரும் வரவேற்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு செய்தியாக இருக்குது கல்வித்துறை சார்ந்து. அதே பள்ளிக்கல்விக்கு அடுத்து இன்னொரு செய்தியாக பார்க்கும்போது உயர்கல்வி சார்ந்த செய்தியை நம்ம பார்த்தோம். ஐஐடியினுடைய இயக்குனர் டாக்டர் காமகோடியும் நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். இதில் தேசிய தரவரிசை பட்டியல் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.